நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி கல்வன் படத்தின் இசை வெளியீட்டு விழா. ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி ஜி டிலிபாபு வழங்கும், இயக்குனர் பி வி சங்கர் இயக்கத்தில், ஜி வி பிரகாஷ் பாரதராஜா நடிக்கும் கல்வன் படம் April 4 அன்று வெளியாகிறது. இதன் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பாடலாசிரியர் ஸ்நேகன் பேசும்போது, ஜி வி சாருடன் சேர்ந்து நிறைய படங்களில் பயணப்பட்டிருக்கிறேன், பாடல்களும் விட்டாகியிருக்கிறது. இசைப்பாளர்களுக்கு பாடல் எழுதும்போது வரிகளை ரசிக்கும் இசைப்பாளர் இருந்தால் எழுதுவதற்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். அப்படியான ஒருவர் தான் ஜி வி. இந்த படத்தின் பாடல்களும் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இயக்குனர் சங்கர் அவ்வளவு ஒற்றுமையுடன் அணியை எடுத்து சென்றார். ஜி பிரகாஷ் நடிகராகவும் இசைப்பாளராகவும் அடுத்தடுத்து உயரத்திற்கு செல்வார். இசைப்பாளர் ரேவா, கல்வன் படம் எங்கள் எல்லோருக்குமே ஸ்பெஷல் படம். என்னை நம்பி இசையமைக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஜி பிரகாஷ், இயக்குனர் என அனைவருக்கும் நன்றி. பாரதராஜா சார், ஜி பிரகாஷ் சிறப்பாக நடித்துள்ளனர். நிச்சயம் இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும். இயக்குனர் பேரரசு, பாரதராஜா சார் நடிப்பதற்கு சினிமாவுக்கு வந்து இயக்குனர் மையம் ஆனவர். என்னை கேட்டால் வந்த புதிதில் அவர் நடிக்காமல் போனது நல்லது, நல்ல விஷயம். ஏனெனில் என்னை போன்ற பல நபர்கள் சினிமாவுக்கு வருவதற்கு ஊக்கம் கொடுத்தவர் அவர்தான். இயக்குனர் மையம் நடிகர் மையமாக இன்னும் உயர வேண்டும். நடிகை இவேனா நடித்த லவ் டுடே ரசித்து பார்த்தோம். பொதுவாக கதாநாயகிகள் பூ புடவை என்றால் தான் அழகாக இருப்பார்கள், ஆனால் நைட்டியிலும் பார்க்கும்போது கூட இவேனா அழகாக இருந்தார். ஜி பிரகாஷ் இப்போது வெற்றிகரமான கதாநாயக வளம் வந்திருக்கிறார். நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குநருக்கு தயங்காமல் வாய்ப்பு கொடுக்கிறார். கல்வன் படம் யானையை முதன்மையாக வைத்து இருக்கிறது. எம்ஜிஆர், ரஜினி சார், பிரபாஸ், விக்ரம் பிரபு என யானையை வைத்து அவர்கள் நடித்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆகியிருக்கிறது. அந்த சென்டிமெண்ட் இந்த படத்திற்கும் ஹிட் கொடுக்க வாழ்த்துக்கள். கலை இயக்குனர் என் கே ராகவ் பேசும்போது, எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் இயக்குனர் அனைவருக்கும் நன்றி என்றார். இயக்குனர் லிங்குசாமி பேசும்போது, இதே போல ஒரு ஆடியோ பங்கு ஜி பிரகாஷை பார்த்து விட்டு இவரை போல இருக்கிறார் என்று சொன்னேன், ரூட்டை மாற்றி விட்டேன் போல. இப்போது பார்த்த இந்த பாடலில் அவ்வளவு அருமையாக நடித்துள்ளார். பொல்லாதவன் படத்தை தனுஷ் நடித்த அளவிற்கு ஜிவி நடிப்பில் மிரட்டியுள்ளார். ஜி பிரகாஷ் இவானா ஜோடி நன்றாக உள்ளது. இந்த விழாவிற்கு நான் வர முக்கிய காரணம் பாரதராஜா. அவரை பார்த்துதான் நாங்கள் சினிமாவுக்கு வந்துள்ளோம். அவருக்கு சீக்கிரம் விழா எடுக்க உள்ளோம். பாரதராஜா சார் பாதுகாக்கப்பட வேண்டிய அதிசயம். உங்கள் பயோபிக்கும் சீக்கிரம் யாராவது எடுப்பார்கள். பாரதராஜா அருகில் உட்கார தகுதியானவர் வெற்றிமாறன். எனக்கு பிடித்த இயக்குனர் அவர். சங்கர் என்ற பெயர் யானை மாதிரியான பிரம்மாண்டம் கொண்டது. அந்த பெயர் கொண்ட இயக்குனர் படக்குழுக்கு வாழ்த்துக்கள் என்றார். எடிட்டர் சான் லோகேஷ் பேசும்போது, எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனருக்கு நன்றி. படம் குடும்பமாக எல்லோரும் பிடிக்கும், April 4 என்று பாருங்கள் என்றார். தயாரிப்பாளர் தனஞ்சயன், மரகத நாணயம், ராட்சசன் போன்ற ஹிட் படங்களை கொடுத்த டெல்லி பாபு தயாரிப்பில் கல்வன் வந்துள்ளது. ஜிவி சார் போல மல்டி டேலண்ட் நபரை பார்க்க முடியாது. அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். மேக்கிங் சூப்பராக உள்ளது. நாச்சியார் லவ் டுடே போல இவனாவுக்கு இந்த படமும் ஹிட் ஆக வேண்டும். மிகப்பெரிய ஹீரோக்கள் வெளிமாநில தயாரிப்பாளர்கள் படம் எடுத்துக் கொடுப்பது போல தமிழ்நாட்டில் உள்ள தயாரிப்பாளர்களுக்கும் படம் நடிக்க வேண்டும் என்பது என் வேண்டுகோள். அந்த வகையில் புதிய தயாரிப்பாளருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வரும் ஜிவி பிரகாஷுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா ஜெயிக்க வேண்டும் என்றார். படத்தின் வசனகர்த்தா ராஜேஷ் கண்ணா பேசும்போது, பாரதராஜா இருக்கும் இடத்தில் நானும் ஒரு அங்கம் என்பது மகிழ்ச்சி. நாச்சியார் என ஜிவி சாரின் ஒவ்வொரு படத்திலும் அவரது நடிப்பை பார்த்து ரசித்திருக்கிறேன். இயக்குனர் சங்கர், வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் டில்லி பாபு என படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கிறார். புகைப்பட கலைஞர் வெங்கட்ராம் பேசும்போது, ஜி பிரகாஷ் சாருக்கு அவர் தந்தை சொல்லி 15 வருடங்களுக்கு முன்னால் இசையமைப்பாளராக போர்ட்போலியோ சேர்க்கிறேன், இப்போது நடிகராக சிறப்பாக நடித்து வருகிறார். இயக்குனர் சங்கருக்கு வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும்போது, காட்டுக்குள் சென்று படம் எடுத்தாலே அது வெற்றி படம் தான். மாற்றுத்திறனாளியை வைத்து ஹிட் படம் கொடுத்த ஒரே இயக்குனர் பாரதராஜா. அவர் பலருக்கும் இன்ஸ்பிரேஷன். மத்திய அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை கிராமத்துக்கு எடுத்து வந்தவர் பாரதராஜா. அவருக்குரிய தாதா சாஹிப் பால்கே விருது கொடுக்க வேண்டும். அவர் சினிமா கம்பன், சீக்கிரம் அவருக்கு விழா எடுக்க வேண்டும். அவர் நடித்துள்ள கல்வன் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். தயாரிப்பு சதீஷ் தியாகராஜன் பேசும்போது, படத்தின் ட்ரெய்லர் சிறப்பாக உள்ளது. இயக்குனர் சங்கருக்கு வாழ்த்துக்கள். இளையராஜா போல ஜிவி பிரகாஷின் இசையும் படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகும். நிச்சயம் அவர் அடுத்தடுத்து நடிகராகவும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றார். தயாரிப்பாளர் அம்மா கிரே சிவா பேசும்போது, பாரதராஜா சாரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிய ஆசைப்பட்டேன். அப்போது அவர் படத்தின் விழாவில் கலந்து கொள்வது பெருமை. தன் வாழ்வில் மிகச்சிறந்த படத்தில் நடித்திருப்பதாக பாரதராஜா சொல்வார். அதிலிருந்தே கல்வன் படம் மீது எனக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது. தயாரிப்பாளர் திலீபாப் சாருக்கு நன்றி. படம் வெற்றி பெற வேண்டும் என்றார். சக்தி பிலிம் பற்றி பேசும்போது, தமிழ் திரையுலகில் ஜாம்பவான்கள் பலரும் இந்த படத்துக்காக ஒன்றியிருந்தது மகிழ்ச்சியாக உள்ளது. வியாபாரம் டிலிபாப் சார் எனக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி. அவருக்கு முழு அர்ப்பணிப்போடு இந்த படத்தில் அனைவரும் உழைத்துள்ளனர். பாரதராஜா சார் மிகப்பெரிய ரசிகன் நான் என்றார். ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பாளர் டிலிபாப் பேசும்போது, அம்மா கிரேசர், சத்ய ஜோதி போன்ற பேனர்களுக்காகவே நான் போய் படங்கள் பார்த்த காலம் உண்டு. தனஞ்சயன் சார், தமிழ் சினிமா என்சைக்ளோபீடியா கிளைமாக்ஸ் காட்சிக்கு முந்தின நாள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது. அதுக்காக சில காலம் காத்திருந்தோம். படம் சிறிய பட்ஜெட் என்றாலும்
டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே பெரியவர்கள் தான். பாலக்காட்டி கிளைமாக்ஸ் ஷூட் ஒரு வாரத்துக்கு மட்டும் 1.5 கோடி செலவானது. பாரதிஜா சார், ஜிவி பிரகாஷ், இவானா என எல்லோருமே சிறப்பாக நடித்துள்ள இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார். நடிகை இவானா பேசும்போது, நாச்சியார் படத்துக்கு பிறகு ஜிவி பிரகாஷுடன் சேர்ந்து நடிக்கிறேன், இப்போது அவருடன் சரியாக நிறைய பேச முடியவில்லை, இப்போது நாங்கள் நல்ல நண்பர்கள், பாரதிஜா சாருடன் நான் நடித்திருப்பது எனக்கு பெருமை, படத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகை தீனா பேசும்போது, இந்த படத்தில் ஜிவி சாருக்கு இவானாவுக்கு நிறைய காதல் காட்சிகள் உள்ளது, இயக்குனர் சங்கர் சிறப்பாக செய்துள்ளார், இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு என்றார். இயக்குனர் சங்கர் பேசும்போது, படத்துக்காக வந்திருக்க அனைவருக்கும் நன்றி, படம் பார்த்துவிட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க என்றார். வெற்றிமாறன் பேசும்போது, கல்வன் படத்துக்கு எனக்கும் சில தொடர்புகள் உள்ளது, நான் விடுதலை படத்தில் பாரதிஜா சார் தான் நடிக்க வேண்டும் என முடியெல்லாம் வெட்டி லுக் டெஸ்ட் பண்ணேன், நான் லொகேஷன் பார்க்க சென்ற போது அவர் வேண்டாம் என நினைத்தேன், அதற்கு என்னிடம் பாரதிஜா செல்லமா கோபித்துக் கொண்டார், அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து இதே முடியோடு என்னை வைத்து ஒரு படம் எடுக்க போறாருன்னு சொன்னாரு. அதுதான் கல்வன் படம். நாங்க விடுதலை படம் ஷூட் பண்ண இடத்தில் தான் கல்வன் படம் ஷூட் பண்ணினார்கள். காட்டில் படப்பிடிப்பு என்பது ரொம்ப கஷ்டம், ஒளிப்பதிவாருக்கு ரொம்ப சவால் இருந்திருக்கும் என்பது தெரியும். ஒரு படத்துக்காக காத்திருப்பது என்பது மற்றவர்களை விட இயக்குநருக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். 6 மாதம் வரை ஒரு நம்பிக்கை வரும், பின் போகும் திரும்ப நம்பிக்கை வரும் என பல விஷயங்கள் உள்ளது. நம்ம யானையை வைத்தோ டைனோசரை வைத்தோ படம் எடுத்தால் சிறைக்கதை தான் முக்கியம் என்றார். பாரதிஜா பேசும்போது, இயக்குனர் சங்கர் பிடிவாதக்காரன், நிச்சயம் அந்த பிடிவாதம் ஜெயிக்கும், சினிமாவில் அவனுக்கு பெரிய இடம் கிடைத்திருக்கிறது, இவானாவை ஒரு நாள் திட்டிவிட்டேன், திறமையான நடிகை, அவர் ஜிவி நல்ல இசைப்பாளர் நடிகர், அதை தானே நல்ல மனிதர், வேறொரு டைமென்ஷனில் ஜிவியை பார்க்கலாம் என்றார். எனக்கு ஜிவி பேசும்போது, இந்த படத்தில் உண்மையான ஹீரோ பாரதிஜா சார் தான், அவருக்கு நானும் தீனாவும் வில்லனாக நடித்துள்ளோம், இந்த படத்தில் அவர் நடிப்புக்காக நிச்சயம் தேசிய விருது வாங்குவார், அவருடன் நாங்கள் இருந்த நேரத்தை பொக்கிஷமாக கருதுகிறோம், அவர் ராஜா சாரும் அவரிடம் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டோம், அவரும் ராஜா சாரும் தமிழ் சினிமா கிராமர் புக் என்சைக்ளோபீடியா, இயக்குனர் சங்கர் மிகவும் திறமையானவர், அதை நீங்கள் படம் வரும்போது புரிந்து கொள்வீர்கள், இவானா தீனா எல்லோருமே சிறப்பாக நடித்துள்ளனர், தயாரிப்பாளர் டில்பாப் சார், சக்தி வேளாண் சாருக்கு நன்றி, ஏப்ரல் 4 ரிலீஸ் தேதியும் சிறப்பாக அமைந்துள்ளது, பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்.